டெல்லி அரசியலை அன்னை தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்த போறேன். இந்த செய்தி தேசிய அளவில் ட்ரெண்டிங் ஆக போகுதுன்னா பாரு. டெல்லி அரசியலே அள்ளி தெளிக்கும் எங்கள் கில்லி பாண்டியன். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். செல்வ பெருந்தகை கேட்கறதுல ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. என் கட்சி காங்கிரஸ் வளரணும்னு ஒரு மனிதர் அந்த கட்சி தலைவர் பேசுறது தப்பா? எல்லா காங்கிரஸ் கட்சி லீடரும் அதை தான் பேசுவோம். இவர் திமுக கூட ரொம்ப 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 சுமூகமாக போய் மற்றவர்களோட ரொம்ப சுமூகமாக போகிறவர் தான் செல்வ பெருந்தகை. இது ஒரு கான்ட்ரவர்சியாக அவர் சொல்லியிருப்பாருன்னா நான் நினைக்கவே இல்லை. கேட்டாலும் தப்பு இல்லையே. விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் கொடுத்தாகணும். அதிகபட்சமாக இன்னும் சொல்ல போனால் முதன்மை இடம் விடுதலை சிறுத்தைகளுக்கு, அதுதான் அதிகபட்ச ஓட்டவங்களுக்கு அப்படியே கலையாமல் கொடுத்தது. மற்ற சமூகத்தினுடைய ஓட்டு கூட இல்லை கலைஞ்சிருச்சு உங்களுக்கு. அது நீ மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள். கொடுத்தீங்களா? இப்போ நீங்கள் சொல்ற வாதம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்புடையதாக இருக்கும், ஆனால் காங்கிரஸுக்கு இருக்குமா? ஏன்னா காங்கிரஸோட திமுக தலைவர்களே அவங்களுக்கு விமர்சிக்கும் போதே காங்கிரஸ் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சுமை தான் எங்களுக்கு, நாங்கள் தான் போட்டு சுமந்துட்டு இருக்கோம்னு திமுக அமைச்சர்களுடைய மேடையில். அப்புறம் எதுக்கு நீங்கள் அந்த சுமக்குறீங்க? தேவையில்லாத சுமத்தையை வலி சுமந்து ஏன் சுமக்கணுன்ற சீமான் விஜய் கூட்டணி மலர்கிறதா அப்படிங்கிற ஒரு விவாதம் தொடங்கிருக்கு. கேட்டது என்ன பிரஸ் மீட்ல கேட்டாருன்னா, தம்பி கிட்ட பேசுறது தம்பி கிட்ட போறதுல என்ன உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு தான் கேட்கிறாரு. உடனே கூட்டணி அது என்ன இருந்தா இருக்கட்டும் என்ன இல்ல. ஆனா கடந்த காலங்கள்ல ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்ன போது எத்தனை நாள் தான் வந்து நடிகளை ஆள விட்டுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கறதா சீமான் அவர்களுடைய பேச்சா இருந்தது. இப்போ சீமான் அவர்களை வச்சது விஜய்க்கு மட்டும் பொருந்தாதான் என்ன? ஸ்டெர்லைட் விஷயத்துல வந்து நீ பாட்டுன்னு மண்டை காஞ்ச மாதிரி மக்களுக்கு எதிராக நீங்க பேசிட்டு போயிருக்கீங்க, ஞாபகம் இருக்குங்களா ரஜினிக்கு? இப்ப அப்படிப்பட்ட மனிதர் அரசியலுக்கு வந்து தலைமைக்கு வந்தாங்கன்னா எதிர்ப்பு வந்து வலுவா இருக்கணும் தானே? அங்க அதுதான் அவர் செய்கிறாரு. நீங்க ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது. விஜய் அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு அவரும் ஊழல் முறைகேடு வந்துச்சுன்னா ஒரு நாம் தமிழர் கட்சி எதிர்க்கலாம். இப்போ வரும்போது சேர்ந்து வரதுல என்ன தப்பு? ஒருவேளை விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கி வந்துட்டார் அப்படின்னா சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி தான் பெரும்பான்மையா வந்து அவருக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு விவாதம் இருக்கிறாங்க. அதனாலதான் விஜயோடைய எப்படியாவது கூட்டு சேரணும் சீமான் பாக்குறாருன்னு விமர்சனம் இருக்கிறாங்க. அப்ப சீமானுடைய வாக்கு வங்கி தான் வருதுன்னாக்கா திமுக சந்தோஷப்படணும் இல்லை? சீமான் வாக்கு தான் பிரிச்சுக்கிறாங்க, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம நல்லா அப்படியே சுகமாக இருந்துக்கலாம்னு நினைக்கலாம்ல. திமுக தரப்பு, திராவிட தரப்பு, அதிமுக தரப்பு எல்லாம் நினைக்கலாம்ல. உங்களுக்கு ஏன் பதட்டமாகுது? தேர்தல் நெருங்க நெருங்க என்ன பதட்டம் வரப்போகுதுன்னு தெரியல, யாராருக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. கடைசியாக நீங்கள் வேணால் பாருங்கள், திமுகவில் இருக்கக்கூடிய பெருந்தலைகளுடைய வாரிசோ இல்லை பெருந்தலைகளோ ஏதோ காரணத்துக்காக சொல்லி இங்கே கூட வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கணிக்கிறேன். இதற்கு இவர்கள் தான் காரணம். இவங்க நினைச்சிருந்தா இதை தடுத்துருக்கலாம் அந்த ஈழ போற, ஆனா இவங்க நினைக்கல அப்படின்னு ஒரு ஐந்து பட்டியல் போட்டா அந்த ஐந்து பட்டியல யார் யார் நீங்க இருப்பீங்க? இல்ல, முதல் இரண்டு பட்டியலே வந்துட்டு காங்கிரஸ் திமுக அதில் மாற்று கருத்தே கிடையாது. மூணு நாலு அஞ்சு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாயகலேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். வணக்கம் சார். இப்போ சமீபத்திய ஒரு விவாதமாக வந்தது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. அவர் வந்து ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்கிறாரு, எவ்வளோ நாள் தான் தமிழகத்தில் காங்கிரஸ் வந்து சீட்டை வாங்கும் இடத்துலையே இருக்கும், நாம் ஒரு காலத்தில் கொடுக்கும் இடத்துல இருந்தோம், மீண்டும் அந்த இடத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கிறார். இது வந்து மீண்டும் அந்த காங்கிரஸ் திமுக மத்தியில் ஒரு விவாதமாக மாறி இருக்கிறது. திமுக தலைமை வரைக்கும் நிறைய செய்திகள் போயிருக்கிறதாக சொல்லப்படுது. இப்போ இவர் பேசுறதுக்கான காரணம் என்ன? இதோட விளைவு என்னவாக இருக்கும்? இல்லை, உண்மையிலேயே வந்து அதை நான் வரவேற்கிறேன். ஒரு கட்சி எப்போவுமே தன் அதிகாரத்துக்கு தான் வரணும் அப்படின்னு தான் நினைக்கும், அதுக்கு தான் வேலை செய்யணும். ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எப்படி இருந்தாங்களேன்னு தெரியல. இப்படியான வார்த்தைகளை கூட பேசுனது நான் கவனித்தது 57 ஆண்டுகளாக இப்படி வாங்குற இடத்துல தான் இருக்கிறோம். ஒரு நாள் நாமளும் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்றப்பவே சொல்லக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்குது. அதுக்காக வேண்டி நீங்கள் கூட்டணியில் இருந்துக்கிட்டு நாங்கள் தான் உங்களுக்கு சீட்டெல்லாம் கொடுக்குறோம் நீங்கள் எப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதே வார்த்தை உங்களுக்கு வந்து டெல்லியில் பொருந்தும். நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, போட்டில் பங்கு வந்து எடுத்துக்கிறீங்க, மந்திரி சபைக்குள்ளே எதுக்கு வரீங்க அப்படின்னு காங்கிரஸ் கேட்கக்கூடிய ரைட்ஸ் இருக்குதுல்ல அங்கே. ஒன்லி அங்கேருந்துக்கு நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஓட்டு எனக்கு வந்தது, என் ஓட்டு உங்களுக்கு வந்தது, அதோட நிறுத்திக்கோங்க, இங்கே மந்திரி சபைக்கெல்லாம் பங்குக்கு வந்துடாதீங்கன்னு கேட்கணும் இல்லை? அங்கே மட்டும் எங்களுக்கு கூட்டணி மந்திரி சபையில் எங்களுக்கு பங்கு வேணும், நல்ல மந்திரி பதவியாக வேணும், அது நல்ல பணம் கொடுத்த பதவியாக வேணும்னு கேட்டு வாங்க தெரியுது. இங்கே காங்கிரஸ் கூட்டணியாக இருக்கும்போது நீங்கள் மந்திரி சபையில் சீட்டு கொடுக்கணுமா இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ளார? அதனுடைய வெளிப்பாடு தான் அது. இப்போ கேட்க தொடங்கி இருக்கிறவங்க மேலே வரவேற்க வேண்டியது. ஒன்று, காங்கிரஸ் கட்சியினுடைய டெல்லி பிரதிநிதிகளுக்கே கூட சத்தியமூர்த்தி பவன் வந்து காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸானு மறந்தே போச்சு.
நீங்கள் யாருனா போய் கேளுங்களேன், எல்ஐஜி உங்களுக்கு சத்தியமூர்த்தி பவன் ஒன்று இருக்குது உங்களுக்கு மோகன் ரோட்டில், அது வந்து காங்கிரஸ் கட்சி பெரிய தியாகி அதெல்லாம் முன்னாடி காமராஜர் சேர்த்து வாங்கி கொடுத்த சொத்து அதெல்லாம் சரி சரிக்கா உங்களுக்குன்னு ஒன்று இருக்குது. நோ நோ நோ, அது வந்து அமரா பார்ட்டி ஆஃபீஸ் வந்து கோபாலபுரம், இப்போ வந்து சித்தரஞ்சன் சாலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு பழக்கப்பட்டு போச்சு. வந்த காங்கிரஸ் கமிட்டியுடைய விஇபி யாராவது எப்பயாவது சத்தியமூர்த்தி பவனில் உட்காந்துக்கிட்டு திமுக பார்ட்டிங்களை இங்கே கூப்பிட்டு பேசுகிற மாதிரி நடந்திருக்குதா? நேராக அங்கே தான் போய் பேசுவாங்க, கரெக்டுங்களா? அப்போ இது வந்து ஒரு பெரிய தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸுக்கு இருக்கா இல்லையா? எல்லா மாநிலத்திலையும் காங்கிரஸ் வந்திருக்கு போயிருக்கு, மாறி மாறி ஆட்சி இழந்திருக்கு, திரும்ப உட்காந்துருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 67 பிறகு, நீங்கள் இன்னும் அந்த 57 வருஷமாக அவர் சொல்கிறார், இன்ன வரைக்கும் நீங்கள் வாங்குகிற இடத்துல உட்காந்துட்டே தானே இருக்கீங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லா லீடர்ஸும் வந்து உங்களுக்கு கோபாலபுரத்தில் தான், அங்கே அவங்க அறிவாளின்னு சொல்லலாம், அங்கே தான் உங்களுக்கு ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் அதுக்கு வந்து ஓங்கி ஜாலர் அடித்தாக்கா உங்களுக்கு ஒரு வாரியம், நீங்கள் அது வந்து வாழ்க வளர்க. அவர் தான் வந்துட்டு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சொன்னதை வச்சு யார் தலைவர் இவர் செல்வ பெருந்தகை, ஒரு மானமுள்ள ஒரு காங்கிரஸ்காரராக சொல்கிறாரு, ஆளவே இல்லை, நம்ம தான் ஆளணும், ஆள்ற இடத்துக்கு வரணும் மாதிரி கட்சியை வழங்கப்பான்னு ஒரு கட்சி தொண்டர்கிட்ட அந்த சொல்லி உற்சாகப்படுத்துட்டு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு உடனே குறுக்கு சால் ஓட்டுற மாதிரி நம்ம இவிகேஎஸ் இளங்கோவன் அவர் இருக்கிறார் பெரியவர், ஸ்டாலினிடம் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியை நான் பார்க்குறேன், அதுதான் காமராஜர் ஆட்சியே இது தான் அப்படின்றார். எப்போ போன மாதம்தான் சொன்னேன், திமுக வந்து அழுக்கு மூட்டை ஃப்ராடு கட்சி, ஊழல், இவன் பண்ண ஊழலுக்கு நாங்கள் அசிங்கப்பட்டு நிற்கிறோம் நேஷனல், பேசுனீங்களா இல்லையா? நீங்கள் பதவியில் இருக்கும்போது சீட்டு பிரச்சனைக்கு சண்டை வந்து பிரிஞ்சிட்டிங்கள, அது தீய சக்தி, அழுக்கு மூட்டை, ஊழல் மூட்டை சுமக்க முடியாது. நாங்கள் வெட்டியாக சுமந்துக்கிட்டு இருந்தோம், எங்கள் முதுகில் தூக்கி போட்டுட்டோம், இப்போ ஃப்ரீயாக இருக்கிறோம், சொன்னது இவர் தானே. அந்த திமுக இப்போ இன்னைக்கு எப்படி இது காமராஜர் ஆட்சியாக மாறிடுது? இது காமராஜர் ஆட்சினா அப்போ காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் எதுக்கு கலைச்சிருங்க? கலைச்சிட்டு நீங்கள் நேராக காமராஜர் ஆட்சியை தான் காமிச்சு அமரா பார்ட்டி டிஎம்கே இதான் வந்து அமரா லீடர் பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்லிட்டு போங்களேன் இந்தியிலேயே, சோனியா காந்திக்கு புரிகிற மாதிரி, கரெக்ட் இல்லை? இது வந்து என்னென்னா இது பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ள சாபக்கேடுன்னு சொல்கிறது காங்கிரஸ் கமிட்டி பொறுத்த வரைக்கும். ஒருவேளை அது அதிகாரத்தில் இருந்திருந்தால் தமிழ்நாட்டுடைய அரசியல் வேறு மாதிரி, அந்த காங்கிரஸுடைய அந்த பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த அடி ஒற்றி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கொஞ்சமாச்சும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ, குறைஞ்சபட்சம் அந்த மதுவிலக்குன்றதுல கொஞ்சம் உறுதியாக இருந்திருந்தாங்கனாக்கா இன்றைக்கி இவ்வளவு சாராய கடைகள் வந்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காதோ? ஒருவேளை காங்கிரஸ் இருந்திருந்தால், அது வந்து இனப்படுகொலையில் தமிழ் இனப்படுகொலையில் பங்கெடுத்ததுன்றதில் நான் அதை எதிர்க்கிறேன், அது வேறு விஷயம். இந்த அரசியல்னு பேசும்போது சில விஷயங்கள் அது இருந்திருந்தால் அப்படி நல்லா இருந்திருக்குமோ ஒரு வேளை அப்படின்னு நம்ம இங்கே தமிழ்நாட்டை வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது, அதை விட மோசமாக போயிட்டுருக்குது அப்படின்னு. அதனால் செல்வ பெருந்தகை சொன்னதில் ஒரு உடன்பாடு இருக்குது, எல்லா காங்கிரஸ் கட்சி லீடரும் அதை தான் பேசணும். இல்லை, செல்வ பெருந்தகை அவர்களின் நியமனப்போ நம்மளே நேர்காணலில் பேசியிருந்தோம், செல்வ பெருந்தகை அவர்களுடைய நியமனமே திமுக பரிந்துரையின் பேரில் நடந்தது அப்படிங்கிற விமர்சனம் பொதுவெளியிலேயே வைக்கப்படுது. அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளேயும் திமுகவோட பயங்கரமாக நெருக்கம் காட்டினார், அதன் விளைவாக கூட இந்த அந்த பதவிங்கிறது அவர்கிட்ட வந்திருக்கலாம். ஏன்னா 5 கட்சி மாறி வந்தவருக்கு ஒரு மாநில தலைவர் பொறுப்பு தராங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஹெவியான ரெக்கமெண்டேஷன் இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா ஏன் சொல்கிறாரு? இதுலக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் கால்குலேஷன் இல்லை? எனக்கு தெரிஞ்சு இவர் திமுக கூட ரொம்ப 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 சுமூகமாக போய் மற்றவர்களோட ரொம்ப சுமூகமாக போகிறவர் தான் செல்வ பெருந்தகை சகோதரர் அவர். இது ஒரு கான்ட்ரவர்சியாக அவர் சொல்லியிருப்பாருன்னா நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த காமராஜருடைய நினைவு மண்டலத்துக்கு போய் ரொம்ப மட்டமாக பராமரிக்கிறாங்க, பராமரிப்பே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு இஷ்யூவாக கிளப்பினார். இது எங்களுக்கு டைரெக்டாகவே அவர் நினச்சிருந்தா சொல்லியிருக்க முடியும், ஆனால் அதை ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு செய்தியாளர் சந்திப்பில் வந்து இந்த ஆட்சியில் வந்து இப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னு எல்லாத்தையுமே கேட்கல. இல்லை, அது வந்து எல்லாருக்குமே இருந்தது. ராவணாவில் பல முறை பேசியிருக்கிறோம், இந்த மண்ணுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் வந்து தியாகம் பண்ண எவ்வளவோ தலைவர்களுடைய இருப்பிடங்கள்லாம் நினைவிடங்கள்லாம் கேப்பாரட்டி இருக்குது, உங்களுக்கு மட்டும் வந்தோடனே இவ்வளோ 100 கோடியில் ஒதுக்கி இவ்வளோ பிரம்மாண்டம்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே சமாதிகளை, புரியுதுல்ல? இதெல்லாம் எல்லாருக்குமே அந்த ஆதங்கம் இருக்குது. நீங்கள் அப்படியே இந்த பக்கம் வாங்க, சத்தியமூர்த்தி இந்த அந்த உங்களுக்கு கிண்டி அந்த சாலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய அந்த இடம் எப்படி இருக்குது இன்னைக்கு நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குது? அவரை போல இந்த மண்ணுக்கு அதை விட இன்னும் பெரிய அளவில் செய்தவர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவருக்கு எங்கேயாவது மணிமண்டபம் பெருசாக பார்த்துருக்கீங்களா? அவர் சிலையை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அரசினர் தோட்டத்துக்கு மட்டும் ஓமந்தூர் ராமசாமி மாளிகை, ஓமந்தூரார் மாளிகை அப்படின்னு வச்சுருக்கோம், ஓமந்தூர் ராமசாமி மாளிகைன்னு வச்சுருக்குறோம்.
புரியுதுல்ல? வேற எங்கேயாவது அவரை பார்த்துருக்கீங்களா? அவருடைய மொத்த சொத்தையும் இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் எழுதி வச்சுட்டு போனார். கடைசி வரைக்கும் தூய்மையாக அதிகாரம் அவரை வந்து பதவி ஏற்றுக்கணுன்றப்ப ரெக்கமெண்டேஷனில் வந்துட்டு தப்பு நடக்கிறதுக்கான வழி இல்லைன்னு உத்தரவாதம் வந்தால் நான் வந்து பதவி ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு உக்காந்தவர் அவர். பெரியாருடைய இந்த சமூக நீதி பார்வைன்னு சொல்கிறதுக்கு பிள்ளையார் சூழி போட்டதே இந்த ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய விஷயம்தான். தெரியுங்களா அந்த விஷயம் உங்களுக்கு? அவர் தான் முதல்ல இந்த காங்கிரஸ்க்குள்ளாக இருக்கக்கூடிய பார்ப்பன ஆதிக்கம் எப்படின்றத பெரியாருக்கு புரிய வச்சது அவர் தான். அவருடைய மகன் தான் உங்களுக்கு இவர் உங்களுக்கு நான் சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியை நடத்துகிறாங்க, அந்த சொல்லுவாங்கள்ல பிராமணன் நடத்தக்கூடிய பள்ளியில் அவர் வந்து இருக்கும்போது இவருடைய மகன் அங்கே படிக்கிறாங்க. நான் போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிற ரெட்ட கோவல முறை ரெண்டு பாணியை வச்சுக்கிட்டு பிராமின்க்கெலாம் ஒன்று நான் பிராமின்க்கெலாம் ஒன்றுன்னு அது வந்து காங்கிரஸ் கமிட்டியினுடைய கட்சி அலுவலகத்தினுடைய உதவியில் நடந்துக்கிட்டு இருக்குது. பெரியார்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அப்போ இவ ராமசாமி நாயக்கர் பெரியாரெலாம் இல்லை அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்குதா அப்படின்னு இவர் தான் கண்டிக்கிறாரு. நான் நிறுத்த சொல்கிறேன்னாரு. அதுக்கு பிறகு பணம் போயிட்டே இருக்குது. என்னென்னா பெரியாருடைய வார்த்தையே ஈடுபடாத அளவுக்கு அந்த கமிட்டியினுடைய அந்த கணக்கு பார்க்குறவர் வந்து ஒரு ஐயர் அவர் வந்து பண்ணிட்டுருக்கிறாரு. அதிகாரம் பெரியார்கிட்ட இல்லை அப்படின்லாம் பெரிய அளவில் இஷ்யூ ஆனது. அது அப்படிப்பட்ட ஓமந்தூராருக்கு நீங்கள் என்ன அங்கே மரியாதை செய்திருக்கீங்க? பெருந்தலைவருக்கு என்ன மரியாதை செய்திருக்கீங்க? உங்களுக்கு மட்டும் இவ்வளோ பிரம்மாண்டமான நினைவிடங்கள், உங்களுக்கு மட்டும் ஊரெல்லாம் பேர், உங்களுக்கு மட்டும் ஊரெல்லாம் கட்டுறதுக்கெல்லாம் அந்த பேர் வச்சுட்டு போகிறீங்கன்னா அப்போ அந்த காமராஜருடைய மணிமண்டபம் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க தானே கேள்வி. அது கான்ட்ரவர்சி நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அப்போ உங்கள்கிட்ட கூட்டணி இருந்துக்கிட்டு இருந்தாக்கா உங்களுக்கு கீழே இருக்கிற கட்சி தானே கேள்வியே கேட்கக்கூடாதா? அவர் அந்த அடிப்படையில் தான் இருக்கு யதார்த்த கேள்வி கேட்குறாரு. இதை கொஞ்சம் பாருங்கள், இதையும் செய்யுங்க. வரும் தானே எல்லாருக்குமே வந்து அவர் நேற்றுல வந்தவரோ கட்சிக்கு முந்தா நாள் வந்தவரோ கட்சிக்கு அது இல்லை விஷயம். இன்றைக்கி தேதிக்கு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருக்கிறாரு. பரம்பரை காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கிற யாருக்கும் அந்த சூடு சொரணம் இல்லை. நீங்கள் யாரும் கேட்கலையே அந்த கேள்வியை ஸ்டாலின் பார்த்து கேட்கவே இல்லை. இல்லை காங்கிரஸ் பேரில் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறீங்கள, சத்தியமூர்த்தி பவன் பக்கத்தில் அந்த ஒட்டன மாதிரி உங்களுக்கு மைதானத்தை ஒட்டன மாதிரி நிறைய கடை வாடகைக்கு எடுத்து உள்வாடகை விட்டு சம்பாதிக்கிற மனிதர்கள்லாம் இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கு யாருக்கு அந்த ரோசமான கேள்வி இப்படி இருக்குது, பெருந்தலைவருடைய இடம் இப்படி இருக்குது அப்படின்னு இதுவரைக்கும் உங்களால் ஏன்னா வாய் திறந்தால் வாரியம் போயிடும், வாய் திறந்தால் வாரியம் போயிடும், சலுகை போயிடும், ரெக்கமெண்டேஷன் போயிடும் அப்படின்னு உட்காந்துட்டுங்கிற அந்த தலைவர்கள் மத்தியில் நேற்று வந்த செல்வ பெருந்தகை கேட்கறதுல ரைட் இருக்குது. திமுக அந்த கூட்டணி விடுதலை பெறுகிறதா தமிழ் அப்படி சொல்லுவாங்க? கூட்டணி வேற கூட்டணியில் இருக்குதுன்றதுக்காக ஒருத்தர் கேட்காம இருக்க முடியுமா? ஆனா இதுக்கு முன்னாடி இப்ப திமுகவுடைய அந்த ஒரு அவங்களோட இந்த ட்ராக் ரெக்கார்ட்லயே அவங்க கூட யாராவது கூட்டணியில் இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி அவங்களை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. இப்ப ராமதாஸ் அவர்கள் கேட்கக்கூடாது, கேட்க மாட்டாங்க. அது அப்படியே தான் தொடர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் கூட்டணியில் இருந்தால் கேள்வி கேட்பார் திமுக. ஆனால் அதை தாண்டி வேறு எந்த தலைவரும் கேட்கறது இல்லை. இப்போ செல்வ பெருந்தகை கேட்குறாருனா இது எதை நோக்கி போகும்? நல்லது ஆரோக்கியமான அரசியல்னு நீங்கள் எடுத்துக்கணும். உண்மையிலேயே திமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு கூட்டணி இருந்துச்சுனாக்கா ஐயா ராமதாஸை விட திமுக கதரை விடுற ஒரு ஆள் உள்ளா இருக்கவே மாட்டாங்க. கதரை விடுவாங்க திமுக ஆளானப்பட்ட கருணாநிதியை கதரை விட்டுருக்கிறார் அவர். ஆனாலும் கூட்டணி கட்சி தான் கேட்க வேண்டிய இடத்துல சாட்டை எடுத்து போடு போடுன்னு போட்டுருவார். அந்த மாதிரி என்ன அவர்கிட்ட இருக்குது? அந்த மாதிரி இப்போ செல்வ பெருந்தகை கேட்குறதுல என்ன இருக்குது? அப்படி எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரி டாக்டர் ராமதாஸ் மாதிரி கேட்குறாரு, அது நியாயமான கேள்வி தான். மணிமண்டபம் எப்படி இருக்குது உங்களுக்கு வந்து அவசர அவசரமாக வந்த உடனே எப்போ இறந்தார் கலைஞர்? ஏன் உங்ககிட்ட காசே இல்லையா? காசு இல்லாமல் வறுமையில் இருக்கிற குடும்பமாக நீங்கள் அவர் செக் எழுத்த செம்மல் அப்படியே இந்த மாதிரி இருக்கிறார். நாட்டுக்காக 8 வருஷம் காமராஜர் மாதிரி கொடுஞ்சிறையில் கொடூரமாக அடிபட்டு சித்திரவதப்பட்டு முதுகு தண்டுலாம் ஒடிகிற அளவுக்கு அடிபட்டவர் அப்படின்னு என்ன இருந்தார் அவர்? இந்த அங்கே இருந்தார் உங்கள் கட்சிக்கு தலைவர் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் இருந்தார். ஓகேவா? பிரம்மாண்டமான ஒரு கட்டமைப்பை கட்டி நீங்கள் இதெல்லாம் வந்து போட்டு உடனே நிதியை ஒதுக்கி எப்போ இருந்ததுக்கு எப்போ அதிகாரத்தில் வந்து அது வரைக்கும் அப்படியே வச்சுருந்து மக்கள் வரி பணத்துலேருந்து எடுத்து செய்யணும்னு தோன்றப்ப காமராஜருக்கு செய்யுங்கன்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன். அது ஒன்று இருந்தது. இப்போ கேட்குறதுல வந்து என்ன ரைட்ஸ் இருக்குது? நீங்கள் வந்து ஜெயிச்சிட்ட உடனே டக்குன்னு அடுத்த ஃப்ளைட்லேயே வண்டி ஏறி டெல்லியில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு இந்தந்த பதவியெல்லாம் கொடு, அப்போ தான் உங்களுக்கு கூட்டணின்னு டிமாண்ட் பண்ணிங்களா இல்லையா? இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே கூட்டணி கட்சிக்கு கூட்டணி வச்சுக்கிட்டால் மந்திரி சபையில் சீட்டு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா கூட்டணி வச்சுப்பாங்க. இவங்க நெருக்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறேன். கேட்டாலும் தப்பு இல்லையே. விடுதலை சிறுத்தைகள் நீங்கள் கொடுத்தாகணும். அதிகபட்சமாக இன்னும் சொல்லப்போனால் முதன்மை இடம் விடுதலை சிறுத்தைகளுக்கு, அதுதான் அதிகபட்ச ஓட்டவங்களுக்கு அப்படியே கலையாமல் கொடுத்தது. மற்ற சமூகத்தினுடைய ஓட்டு கூட இல்லை கலைஞ்சிருச்சு உங்களுக்கு. அது நீ மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்கணும் அவங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள். கொடுத்தீங்களா? டெல்லியில் போய் நீங்கள் கேட்க தெரியுது இல்லை.
இல்ல அதுக்குதான் அவங்க தெளிவா சொல்றாங்களே, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. மாநிலத்தில் ஏன் கூட்டாட்சி இருக்க கூடாது, கூட்டணி கட்சிகளின் ஆட்சி, கூட்டாட்சின்ற தத்துவம் அது வேற. அது ஒரு ஒரு மாநிலமும் நீங்க சுதந்திரம் வாங்குறப்ப அதை தான் சொல்லி பட்டேல் அவர்கள் ஒன்னா கூட்டினாரு. மாநிலத்தில் சுயாட்சி இருக்கும், மத்தியில் எல்லாம் சேர்ந்து கூட்டாட்சி அப்படின்னு தான் நீங்கள் முத முத சொன்னீங்க. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை, நிறைய மாறி போச்சு, அது வேறு ட்ராக்கு. இங்கே மாநிலத்தில் கூட்டாட்சின்னு ஏன் இல்லை இருக்காது, கூட்டணி கட்சிகளின் ஆட்சிங்க. கூட்டாட்சி இங்கே இல்லை, கூட்டணி கட்சிகள்னு. என்னுடைய உழைப்பை நீங்கள் எடுத்துக்கிறீங்க வினோத், என்னுடைய உழைப்பை எடுத்துக்கிறீங்க, என்னுடைய வாக்குகளை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அதிகாரத்துக்கு வந்துட்டு நீங்கள் மட்டுமே இருப்பீங்கன்னா என்ன நியாயம்? அதுக்கு நீ இண்டிவிஜுவலாக நின்றுட்டு திமுக மட்டுமே தனித்து நின்று போட்டிடணும் அப்படின்னு சொல்லிக்கோ. அந்த கட்சி நீங்கள் கூட்டமே வேண்டியதில்லை. இல்லை ஆனால் இப்போ நீங்கள் சொல்ற வாதம் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்புடையதாக இருக்கும், ஆனால் காங்கிரஸுக்கு இருக்குமா? ஏன்னா காங்கிரஸோட திமுக தலைவர்களே அவங்களை விமர்சிக்கும் போதே காங்கிரஸ் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு சுமை தான் எங்களுக்கு, நாங்கள் தான் போட்டு சுமந்துட்டு இருக்கோம்னு திமுக அமைச்சர்களுடைய மேடையில். அப்புறம் எதுக்கு வலிய வலிய? கரெக்டு தான், நீங்கள் கேட்கறது ரொம்ப சரியான கேள்வி. வேற அப்போ எதுக்கு நீங்கள் அந்த சுமக்குறீங்க? தேவையில்லாத சுமத்தி வலி சுமந்து ஏன் சுமக்கணுன்ற? ஏன்னா டெல்லின்னு வந்துருச்சுன்னா அங்கே எல்லாத்துக்கும் நீங்கள் போகணும். மக்களின் நலன் கருதி நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்லிட்டு மக்களின் நலன் கருதியை நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. உங்களுக்கான சொகுசு எவ்வளோ பெருகி இருக்குது, எவ்வளோ இண்டஸ்ட்ரி உங்களுக்கு வளர்ந்துருக்குது மத்திய அரசு அனுசரில் எடுத்துக்கலாமா, பட்டியல் விவாதிக்கலாமா சொல்லுங்கள். அப்போ அதுக்கு மட்டும் உங்களுக்கு வேணும், இதுக்கு வரக்கூடாதுன்னா என்ன நேயம்? காங்கிரஸ் இங்கே செல்வாக்கு இல்லை, கரெக்டு, 4%, 7% மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, விட்டுடுங்க, சேராதிங்க, சேராதிங்க. டெல்லியில் போய் நீங்கள் கூட்டணி மந்திரி சபைன்னு கேட்காதீங்க. அங்கே கூட்டணி வச்சுக்கிட்டோம், முடிஞ்சு போச்சு, நாங்கள் எம்பியாக வந்துட்டோம், கூட்டணிக்கு எம்பி கிடச்சிருச்சு, அதோட நிறுத்திக்கலாம்ல. இல்லை அவங்க தரப்புலன்னு சொல்லும்போது மத்தியில் ஒரு மதசார்பற்ற ஒரு சக்தி வலிமையாக இருக்கணும், அது வந்து நாட்டுக்கு ரொம்ப நல்லது, அந்த சக்தியாக நாங்கள் வந்து காங்கிரஸை பார்க்குறோம், அதனால தான் அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரியும். அதான் அவங்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவங்களே அதிகாரம் தெரிவித்து நீங்கள் வெளியே உட்காந்துருங்களேன். இங்கே அப்படி தானே இருக்கிறாங்க. இங்கேயும் வந்து தமிழ்நாட்டில்னா இந்துத்துவா வந்துடக்கூடாது, எதிர்க்கக்கூடிய ஒரே ஒரு சீனை பிரிஞ்ச ஒரு திராவிடம் மட்டுமே. இந்த சீன பெருஞ்சோரனுடைய முகமாக இருக்கிறது வந்து ஐயா ஸ்டாலின். இன்னைக்கு நேற்று வந்து அலைய ஐயா கலைஞர் இருந்தாங்க. அந்த சீன பெருஞ்சோரோட முகப்பில் இவங்க தான் முகமே இருக்கும் திமுக. இதை விட்டாக்கா எகிரி குச்சி இந்த பக்கம் உள்ளே வந்துடும் பாஜக சொன்னீங்கல்ல நீங்கள். அப்போ அதுவே இருந்துட்டு போட்டு நீங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் நீங்களே நின்று ஜெயிச்சுட்டுங்கப்பான்னு சொல்ல வேண்டியதானே. இங்கே மட்டும் ஏன் ஆதரவை கேட்குறீங்க, கூட்டணிக்குள்ளே வாங்கன்றீங்க, புரியுதல்ல உங்களுக்கு? அவங்க செல்வ பெருந்தகை கேட்குறதுல ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. நீங்கள் இங்கே வந்து அவங்களுடைய ஒத்துழைப்பு எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஓரளவுக்கு வந்திருக்கீங்க, அவங்களுடைய வாக்குகளும் பயன்பட்டு இருக்கின்றப்ப குறைஞ்சபட்சம் கேட்குறது என்ன இருக்குது? சரி, என் கட்சி காங்கிரஸ் வளரணும்னு ஒரு மனிதர் அந்த கட்சி தலைவர் பேசுகிறது தப்பா? வரவங்க எல்லாருமே வந்து வந்து உங்களுக்கு செயல்படாத தலைவர் மாதிரி, வரவங்க எல்லாருமே வந்துட்டு அறிவாலயத்துக்கு வாசல்லே வந்து உட்காந்துருக்கணும்னு உங்களுக்கு நான் எழுதி கொடுத்துருக்குற பட்டயமா? அது பட்டயம் நான் எழுதி கொடுத்துருக்கீங்களா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களாக வரவர்களுக்கு அறிவாலய ரெக்கமெண்டேஷனில் தான் நாங்கள் வாங்கித்தரோம். வந்தோடனே இங்கே வந்து வாசலில் ஒரு குடியில் இருக்கோம், அங்கே உட்காந்துக்கிட்டே இருக்கணும், நீங்கள் சுயமாக எதுவும் பேசக்கூடாதுன்னு ஏன்னா பட்டியல் எழுதி கொடுத்துருக்கீங்களா? என்ன நீங்கள் கேட்கறதால நான் கேட்குறேன், எனக்கு தெரியல. காங்கிரஸ் கட்சியிலையும் ரத்தம் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறாங்க தான், இருக்கிறாங்க தான். திருச்சி வேலுசாமி போன்ற தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க தான். இன்னும் சொல்லப்போனால் அவர்கிட்டலாம் ஒன்று கட்சி வந்ததுன்னா இதை விட ஒன்று வேகமாக ஒரு செயல்படாது. ஏன்னா வீழ்ந்து போன அந்த காங்கிரஸ் இந்த மண்ணுக்குள்ளே வரணும்னு துடிக்கிற சில பேரில் திருச்சி வேலுசாமி அவர்களும் ஒருத்தர். அப்போ இதை விட ஒன்றும் வேகமாகலாம் இருக்கும், கூட்டணி வேறு, விமர்சிக்கிறது வேறு, அதுதான் சரியான அரசியல் அப்படின்னு போக தொடங்கிடுவாங்க. இது ஒரு விஷயம். அவர் சாதாரணமாக செல்வ பெருந்தகை மாதிரி திமுகவை தாங்கு தாங்குன்னு தாங்கின ஒரு மனிதர் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க, கரெக்டுங்களா? அவர் மாதிரி நான் ஓப்பனாக சொல்கிறேன்னே, வந்திருந்த தலைவர்களை வெளிப்படையாக அவர் மாதிரி தாங்கி பிடிச்சி தாங்கின அளவுக்கு வேறு யாருமே இல்லை. அவர் கேட்குறது ஒரு யதார்த்த கேள்வி, என் கட்சி வரணும், 57 வருஷமாக 1967 திமுக பிறகு காங்கிரஸ் விழுந்த பிறகு இன்ன வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருக்கிறோம், நம்ம என்றைக்கு வர்றது? எல்லோரும் தான் கேட்பாங்க, இது தவறாக, இது தவறு, நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னா அவ்வளோ மானரோசம் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட்டணி கூட சேர்க்காதீங்க, விட்டுருங்களேன் பார்ப்போம், சட்டமன்ற தேர்தல் வந்து விட்டுருங்களேன். அது அவசியம் இல்லை, சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிக்கு அவசியம் இல்லை, சின்ன கட்சி தான், விட்டுட்டு பாருங்களேன் எப்படி கூட்டணி மாறுதுன்னு உங்களுக்கு, விடுங்களேன். இப்போ அவர் கேட்கறது தப்புன்னு கொதிக்கிறீங்கல்ல, வரப்போற சட்டமன்ற தேர்தலில் விட்டுருங்க. இப்போ அந்த சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தான் இன்னொரு விவாதமாக சீமான் விஜய் கூட்டணி மலர்கிறதா அப்படிங்கிற ஒரு விவாதம் தொடங்கியிருக்கு. இது வந்து நீண்ட நாளாக எழுந்துக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்களுக்கு அந்த தமிழ் தேசிய பார்வை இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. அவரும் வந்து பிறப்புக்கும் எல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து அவர் மெயின் ஸ்லோகனாக வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் தேர்தலுக்கு முன்னாடி அவர் வெளியிட்ட ஒரு இந்த சிங்கிள் மியூசிக் ட்ராக்ல
மைக் அது அதை மையப்படுத்தி தான் அந்த பாட்டும் இருந்தது. அப்போவே வந்து நாம் தமிழர்லாம் விஜய் அவர்கள் எங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறார்னு ஓப்பனாகவே வந்து சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ரீசெண்டாகவும் சீமான் அவர்கள் பேசியிருக்கிறார். இது அந்த கூட்டணியை நோக்கி நகருதுன்னு பார்க்கலாமா, இல்லை இது ரொம்ப ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ்? இல்லை, எனக்கு அது இன்னும் நாள் இருக்குது. அவர் கேட்டது என்ன, ப்ரெஸ் மீட்டில் கேட்டாருன்னா, இப்போ அவர் தம்பிக்கிட்ட பேசுகிறது தம்பிக்கிட்ட போகிறதுல என்ன உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு தான் கேட்குறாரு. கூட்டணி நாங்கள் சேர போகிறோம், சேர்ந்து இயங்க போகிறோன்றதுலாம் அப்பாற்பட்டு, பேசுகிறதுல என்ன உங்களுக்கு வந்துச்சு, ஏன் துடிக்கிறீங்க, அப்படி சேர்ந்தாலும் என்ன, ஒரு கேள்வி தானே அது. இப்போ திமுக கூட பேசுகிறப்ப முற்போக்குன்னு எடுத்துப்பீங்க. இதே இந்த சீமான் ஒரு வார்த்தை திமுகவுக்கு ஆதரவாக விட்டுட்டார்னா, இவரை மாதிரி இவர் தான் அடுத்தது வந்து மாவோ இவர் தானே சொன்னான்னு சொல்லிடுவாங்க திமுகவுக்கு. பிடல் காஸ்ட்ரோ இவர் தான், சீமான் தான் பிடல் காஸ்ட்ரோன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. அந்தளவுக்கு தூக்கி தலையில் கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி இப்படி சொன்னாக்கா, உங்களுக்கு எதிரணியில் சேர்றதாவோ இல்லை ஆதரவு தெரிவிக்கிறதோ இல்லை நட்பாக இருக்கிறதுனாவோ மட்டும் விமர்சிக்கிறீங்களே என்ன, அதான் அவர் கேட்கறது. அது இப்போ பேசுறதுல என்ன தப்பு, அதான் கேட்குறேன். உங்களுக்கு என்ன, இப்போ தம்பிக்கிட்ட அண்ணன் பேசுகிறான், அண்ணங்கிட்ட தம்பி பேசுகிறான், இல்லை தம்பி அண்ணன் வந்து விரும்புகிறான், அண்ணன் தம்பி விரும்புகிறான், அரசியலில் ஏதோ ஒன்று, இல்லை உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு தான் கேட்குறாரு. இதுதான் அவர் கேட்டது, இதுதான் உடனே கூட்டணி அது என்ன இருந்தால் இருக்கட்டும், என்ன இப்போ என்ன இருக்கட்டும், நீ உங்களை விட என்ன கொள்கை என்ன. சீமான் இப்படி பேசிட்டார் தனித்து, திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சி பாஜக காங்கிரஸ் ரெண்டும் இந்த இனத்துக்கும் இந்த மண்ணுக்கும் கேடு, ஒன்று அமைதி வழி, ஒன்று வெள்ள சட்டை, ஒன்று காவி சட்டை, உடை மட்டும்தான் மாறுது, மற்றபடி எதுவும் மாறல. அதான் அவருடைய தொடக்கத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கிறார், கரெக்டுங்களா? இங்கே ரெண்டு திராவிட கட்சிகளும் மாறி மாறி எது வந்தாலும் இந்த ஊழலுக்குள்ளார தான் இருக்குது, எப்பவுமே கூட்டணி இல்லை. ஒன்று புதுசாக வர ஒரு கட்சிக்குள்ளார சேர்ந்துக்கிட்டு போகிறதுல என்ன இருக்குது உங்களுக்கு? இல்லை ஆனால் பேருக்கு சொன்னேன், ஒரு உங்கள் விவாதத்துக்கே வைக்கிறேன், இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு தான். என்னுடைய சீமான் அவர்களுடைய முடிவுக்கு, கட்சி முடிவுக்கு நான் போக முடியாது, அது அவங்க விவகாரம். ஒருவேளை இணையிறாங்கன்னு வச்சுக்கேன், தேர்தலில் இணையிறாங்கிறப்ப என்ன பிரச்சனை? புதுசாக வருது ஊழல்னு பேர் இல்லை, மக்களுக்கு எதோ நல்லது செய்யணும்னு அவர் வரப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இணையில உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னு தான் கேட்குறாரு. இல்லை ஆனால் கடந்த காலங்களில் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னபோது நடிகர்கள் கையில் இந்த தமிழக அரசியல் போயிடக்கூடாது அப்படின்னு வலுவான ஒரு குரலில் சீமான் அவர்கள் குரலும் ஒன்று. எத்தனை நாள் தான் வந்து நடிகளை ஆள விட்டுக்கிட்டே இருப்போம், நாம் எப்போ தான் நம்மளுடைய பிரச்சனைகளை தெரிந்த ஒருவர் எப்போ தான் ஆழ்வார் அப்படிங்கிறது தான் சீமான் அவர்களுடைய பேச்சாக இருந்தது. அப்படி இருக்கும்போது அந்த விமர்சனம் அப்போது சீமான் அவர்களை வச்சது விஜய்க்கு மட்டும் பொருந்தா தான் என்ன? விஜய்க்கு பொருந்தும் தான். விஜய் வைக்கக்கூடிய விஷயம், ரஜினியுடைய விஷயமும் எடுத்துக்கோங்க. நீங்கள் தொடர்ச்சியாக எத்தனை பேருக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தீங்க மறைமுகமாக ரஜினி, சொல்லுங்கள் நீங்கள். அப்போ அதில் ஊழல் இல்லாத கட்சிகளுக்கு ஆதரவுன்னு கொடுத்துருந்தீங்களா, சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். அப்போ அப்படிப்பட்ட மனிதர் அரசியலுக்கு வர்றதை எதிர்க்கணுமா எதிர்க்க வேணாமா? ஸ்டெர்லைட் விஷயத்தில் வந்து நீ பாட்டுன்னு மண்டை காஞ்ச மாதிரி நின்று என்ன பேசிட்டு போனேன் இன்றைக்கி ஞாபகம் இருக்குதா? இது மாதிரி ரெண்டு மூணு விஷயம் நீ மக்களுக்கு எதிராகவே நீங்கள் பேசிட்டு போயிருக்கீங்க, ஞாபகம் இருக்குங்களா ரஜினிக்கு? இப்போ அப்படிப்பட்ட மனிதர் அரசியலுக்கு வந்து தலைமைக்கு வந்தாங்கன்னா என்ன விலங்குன்ற எதிர்ப்பு வந்து வலுவாக இருக்கணும் தானே அங்கே? அதுதான் அவர் செய்கிறாரு. நீங்கள் ரெண்டையும் ஒப்பிடக்கூடாது. நடிகர்கள் வேற விஷயம், நடிகரா நான் நடிக்கிறது அதோட முழுக்க போட்டுட்டு வரன்றப்ப வரட்டும்ன்றாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவர் நான் அதோட முடிச்சுட்டு தானே கடைசி படம் முடிச்சுட்டு நேரம் அரசியலுக்குள்ள வரப்போறன்றப்ப ஏன்றது என்னுடைய தனிப்பட்ட விவாதமாக தான் நான் வைக்கிறேன். கட்சி சார்பாக என்னுடைய பதில் கிடையாது, நான் அதில் நான் உறுப்பினரும் கிடையாது, ஆதரவு நிலையில் இருக்கிற அந்த அடிப்படையில் இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேள்வி அவர் கேட்குறாருல, அதே தான் நானும் கேட்குறேன். நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, நீங்கள் நினைக்கிறது ஒன்று, இப்போ நான் பேசுறதுல என்ன தப்பு உங்களுக்கு என்ன வந்துருதுன்னு கேட்குறாரு. இல்லை ரஜினி வந்து அவருடைய தனிப்பட்ட கொள்கை, அவர் வந்து பாஸ்ட்ல எடுத்த முடிவுகள் ரஜினி வேண்டாங்கிறது ஓகே, ஆனால் அது எந்த அளவுக்குள்ள சீமான் அவர்கள் சொன்னார்னா நடிகர் அப்படிங்கிற அளவுக்குள்ள தான் சொன்னார். அதான் இவர் நடிகர்ன்றதை விட்டுட்டு இப்போ மக்களுக்காக வராரு, அதோட முடிச்சிடறாரு படத்தை சுத்தமாக. இதுக்கு மேலே இல்லை, நான் நேரம் இந்த அரசியல் மக்கள் சேவைக்கு தான் வரேன்னு டிக்ளேர் பண்ணிட்டு தான் வராரு. அப்போ அங்கே ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? நேரம் மக்களுக்குன்னு வரும்போது திரும்ப அந்த இடத்துக்கு போகாத ஒரு நபராக இருப்பாரு, மக்களுக்குன்னு உட்காந்து செய்யக்கூடிய எண்ணமாக இருக்கலாம்னு ஒருவேளை ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அந்த கருத்து அடிப்படையில் நான் சொல்கிறேன், அந்த விஜய் கட்சி வந்துட்டு இருப்பாடு இவர் இணையறாரா, ரெண்டு பேரும் கூட்டாக சேர்ந்து நிற்க போகிறாங்களா, இல்லை இதுக்குள்ளே யாராவது இன்னொருத்தர் வந்து இதுவரைக்கும் ஒரு அங்கீகாரமும் கிடைக்கல, நம்ம முட்டு கொடுத்துட்டே ஜெயிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் நமக்கு இது தேவையா அப்படின்லாம் பொறுமைக்கிட்டு இருக்கோம், கடைசி நேரத்தில் இதுக்குள்ளே வருவாங்களா, எப்படி மாறலாம் அரசியல் கட்சி? இந்த திமுகவிட்ட நமக்கு வேறு வழியே இல்லையா, மூணாவதாக ஒன்று ஆரம்பித்து பார்த்தோம் அதுவும் போனி ஆகலை அப்படின்னு நினச்சவங்களாம் இருக்காங்க, நினைப்பாங்கல்ல. அவங்களும் இதுக்குள்ளே திடீர்னு வந்து புரட்சியாளராக வந்து நாங்கள் இதைத்தான் எதிர்பார்த்தோம், இல்லாத குறைக்கு நாங்கள் அவங்க உட்காந்துட்டு இருந்தோம் அப்படின்னு நாளைக்கு மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வரும்போது என்ன இருக்குது, அவங்க என்ன சொல்லிட்டு வரப்போகிறாரா, அவர் கட்சி கொள்கை வரைவு என்ன சொல்ல போகுது, பல விஷயங்கள் இருக்குது, அது இன்னும் நிறைய விவாதிக்க வேண்டியது இருக்குது.
எடுத்த உடனே அவர் வந்து ஆதரிக்கிறாரா இல்லையான்றதுன்னு ஒன்றும் இல்லை. என்ன கூட்டணி சேரதுல என்ன தப்பு என்ன கேட்டிங்கன்னாக்கா, அவர் என்றைக்கும் சேர போகிறதில்ல, தனித்து தான் சொல்ல வர்றாரு. காலம் வந்து எப்பவுமே எதுவும் இதே தான் திமுகவும் சொல்லிட்டு இருந்தது ஒரு காலகட்டத்தில். அதுவும் பார்ப்பன துவேசத்தில் தான் நீங்கள் நிறைய அரசியல் பண்ணிட்டு இருந்தது திமுக. கடைசியாக யாரை நீங்கள் கூட்டணிக்குள்ளே வச்சுக்கிட்டு யார் தயவில் நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னு பார்க்கணும். ராஜாஜி தானே, எந்த ராஜாஜியை நீங்கள் கொல்லுகப்பட்டது பார்ப்பனர் அது இது சனாதனத்தை இந்த பள்ளியெல்லாம் கொண்டு வந்துட்டாருன்னு கடுமையாக குலக்கல்வி குலக்கல்வி இதை கொண்டு வந்தவர்னு கடுமையாக எதிர்த்தீங்களோ அதே அதே உங்களுக்கு ராஜாஜியினுடைய கை கோத்துக்கிட்டு தானே நீங்கள் மயிலாப்பூர்லாம் பிரச்சாரமே பண்ணிட்டு இருந்தீங்க. நடந்துச்சு இல்லை காலம் அரசியல் வந்து அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன முடிவு எடுக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு வழியை கொடுக்கும். அது வரும்போது பார்ப்போம், அது முடிவு எடுப்பாங்க, அது சரியாக தவறாக நம்ம அன்றைக்கி விமர்சனம் பண்ணுவோம். அதில் இன்றைக்கி இருக்கிற நிலைப்பாடு அன்றைக்கி எனக்கு இல்லாமல் கொடுப்போம், நான் விமர்சனம் பண்ணலாம், நீங்களும் விமர்சனம் பண்ணலாம், ஏற்கிறவங்க ஏற்கிறோம், அது அந்த இன்றைக்கி நாளையில் பொறுத்து இருக்கிற விஷயம். பேசுகிறதுல என்ன தப்பு பேசணும் என்ன தப்புன்னு கேட்டதுக்கு இவ்வளோ கதை எடுத்துகிட்டு நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே யாரும் தலையெடுத்துடவே கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் காலங்காலமாக இருக்குதான்னு. இதை நமக்கே தான் பட்டையம் எழுதி கொடுத்துட்டாங்க, தமிழ்நாடு இளவரசருக்கு இன்னொரு இளவரசர் இன்னொரு இளவரசர்னு சொல்லிட்டு அரபு நாடுகளில் சில நாடுகளில் அவர் கடைசி வரைக்கும் இளவரசராக இருப்பார், அவர் இறந்தவுடனே அப்புறம் அரசர் ஆகிடுவார். அந்த மாதிரி இங்கே எழுதி கொடுத்துருக்குறாங்கன்றது அந்த கனவு கலைஞ்சு போடுன்ற பயமும் உங்களுக்கு. இந்த தேர்தலையே வந்து சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அந்த 10% நெருங்கிடுவார் இல்லை அதை தாண்டி விடுவார்னு ஒரு கருத்து இருக்கு. தாண்டுவார், 10% தாண்டுவார் தொடுவார்னு ஒரு கருத்து இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் விஜய் வந்து ஒரு நியூ கமராக வராரு, அவரும் ஒரு வலிமையான சக்தி, குறிப்பா இப்போ வரைக்குமே கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கு மேல வந்து அவருடைய கட்சியில இணைந்து விட்டார்கள், அதிகாரப்பூர்வமாக இணைந்து விட்டாங்க அப்படின்ட்டு வந்து செய்திகள் நம்ம பார்க்கணும். இது இவங்க இணைந்தா ஒரு மிகப்பெரிய கூட்டணியா இருக்கும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை, நல்ல விவாதமும் கிளம்புதுன்னா இதை எப்படி இங்க இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய கட்சிகள் அனுமதிப்பார்கள், குறிப்பாக திமுகவோ அதிமுகவோ இதை எப்படி அனுமதிக்கும்? அதிமுக அந்த மக்கள் கூட்டணி 2014 உருவான போதே வைகோ அவர்கள் 1200 கோடி வந்து ஜெயலலிதா கிட்ட வாங்கிட்டு தான் அந்த கூட்டணியை வந்து வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டு அது வந்து கடைசி நேரத்தில் அவங்க பேர் வந்து பயங்கரமா டேமேஜ் செய்யப்படுது. அப்படி இருக்கும்போது ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக இவர் ரெண்டு பேரும் வந்தாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் தாண்டி அதை எப்படி வர முடியும்? வைகோ கட்டமைச்சதாக சொல்லக்கூடிய மக்கள் நல கூட்டணின்றது அப்போ பாருங்க, திருமாவளவன் தொடர் அவர் ஒன்று சொன்னார், நாங்கள் வந்து கடைசி வரைக்கும் நின்று பேசி பார்த்தோம், அவங்க பிரச்சாரத்திலே வந்து உங்கள் கூட வந்தால் கை கட்டி நிற்கணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும், எஜமான சொல்லுங்கன்னு கேட்கணும், இதெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார் திமுக, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? சீட்டு பேரம் படியில்ன்னொன்று டக்குன்னு ஒரே நாளில் வந்து பிரிஞ்சு போனவங்க தான் அவங்க. நீங்கள் மக்கள் நலத்துக்கு மேலே உங்களுக்கு கூட்டணியே கிடையாது, உங்கள் நலத்தின் மீதான கூட்டணின்றதால் மக்கள் உங்களை புறக்கணித்தாங்க. உண்மையிலே நீங்கள் வந்து உங்கள் மக்கள் நலனுக்காக ஒரு கூட்டணின்றதை நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி திட்டமிட்டு நீண்ட காலத்துக்கு முன்னாடி திமுகவை தூக்கி ஓரம் வச்சுட்டு மக்களுக்காக தான் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி மக்கள்கிட்ட தொடச்சி ஒரு 1 வருஷம் 2 வருஷம் வேலை செஞ்சு அந்த கூட்டணி நாங்கள் அப்படியே இருக்கிறோம்னு நிச்சயமாக உங்களை ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. நேற்று வரைக்கும் பேரம் தானே நீங்கள் பேசியிருந்தீங்க, சீட்டு படியில் தானே அத்தனை பேரும் வெளியில் போனீங்க, அதானே நோக்கம். அதாவது எனக்கு இவ்வளோதான் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன், இதை விட நான் வேணும்னு கூட கேட்கறது காரணம் என்னென்னா நீ மறுக்கணும், அதை சொல்லி நான் வெளியில் போகணும், அப்படி ஒரு திட்டம் அப்போ இருந்ததா இல்லையா? இல்லைன்னா அன்றைக்கே ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆயிருக்கணுமா இல்லையா? ஆயிருப்பார்ல, அதை கெடுத்தது இந்த கூட்டணி தானே, இவங்க தானே. அன்றைக்கி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறத கெடுத்தவங்க தான் இன்றைக்கி அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். இந்த அரசியல் எங்கே வருதுன்னா உங்களுக்கு பொருந்தாத ஒரு கூட்டணியாக தான் அன்றைக்கி மக்கள் மத்தியில் பார்த்தது. இவர்கள் எல்லோரும் சுயநலத்துக்காக விடிய விடிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு கருத்து வேறுபாடுன்னு வந்தோடனே சீட்டு வேறுபாடுன்னு வந்தோடனே இப்படி வந்து அமைச்சிட்டாங்க அப்படின்னு, இது வந்து அப்படி கிடையாது. புதியதாக களத்துக்கு வருது நடிகர் விஜய், இது ஏற்கனவே ஒரு 10 ஆண்டு காலமாக உங்களுக்கு இருக்குது, 14 ஆண்டு காலமாக இருக்குது உங்களுக்கு. தொடர்ச்சியாக மக்கள் இந்த நாம் தமிழர் கட்சி வந்த பிற்பாடு தான் 49 தொடங்கின திமுக திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வந்தது கட்சிக்குள்ளே சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஒன்று வச்சாங்க, தெரியுமா உங்களுக்கு? கார்த்திகை சிவசேனாதிபதி அதுதான், அவர் தான் தலைவராக போட்டாங்க. அது செயல்படுதா இல்லையா அது வேற விஷயம். இப்படியான ஒரு பார்வை வர்றதுக்கே நாம் தமிழர் கட்சி இந்த சீமான் கத்த பிரச்சாரம் பண்ணனுடைய விளைவு தான் இன்றைக்கி நீங்கள் தொடங்கி இந்த மாதிரி கொண்டு வரீங்கன்னப்போ அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வர, இது ரெண்டு பேரும் ஒன்றா சேரப்ப கட்டாயம் இது ஒரு 15%, அது ஒரு 25-30-40 கிட்ட நெருங்கிடுச்சுனாவே அவங்க அதிகாரத்தை பிடிச்சிடலாம். 40-45 வச்சுங்கிறவங்க தான் நீங்கள் ஒரு ஒரு முறையும் அதிகாரத்துக்குள்ளே வராங்க. எல்லா கட்சியும் கூட்டணி வச்சுக்கிட்டே அவ்வளோ வருதுன்றப்ப ரெண்டே ரெண்டு கட்சி மட்டும் இவ்வளோ வருதுன்றப்ப இது சாத்தியமாகுன்றதுல என்ன தப்பு இருக்கும்? ஆகிட்டு போகட்டும். இப்பவும் சொல்கிறேன், அவர் இந்த சீமான் அவர்கள் இதுக்கு முடிவு எடுத்திருக்கிறாங்களா, விஜய் அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறார் அது நமக்கு தெரியாது.
உங்கள் பார்வையில் நீங்கள் விமர்சிக்கப்படுறதா சொல்ல வராங்க திமுக தரப்பில் அப்படி நிற்கிது, அதுவே வந்து ஏற்றுக்கலை. இது எப்படி ஏற்றுப்பாங்கன்னா, அவங்கெல்லாம் யாருன்னு ஏற்கனவே மக்கள் பார்த்துட்டுக்கிறாங்க. வைகோவில் வைகோ நீங்கள் என்ன சொல்லி கட்சியை விட்டு போனீங்க, என்ன சொல்லி நடைப்பயணம் வந்தீங்க கன்னியாகுமரி, முடிக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் என்ன போய் முடிச்சிங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அவனும் முழுசும் மறந்துடலை. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஞாபகம் மறதி இல்லை. ஞாபகம் மறதி இருக்கிறவனும் இல்லாத இருக்கிறவனும் இருக்கிறான். மது கடையை மூடணும், மதுவுக்கு எதிராக பிரச்சாரம், செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக முழக்கம், நான் தான் உண்மையான திமுகன்ற மாதிரி காமிச்சிட்டு வந்து கடைசியாக திருவிதா அந்த என்னது சிறுதாவூரா அங்கே நடைபயணம் வரப்போ இந்த அம்மா எதேச்சியாக குறுக்க போகிறாங்களாம், அவருக்கு எதேச்சியாக அங்கே வர்றாங்களாம், ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்களாம், அப்புறம் நல் சந்திப்புன்னு சொல்லிட்டு உடனே கூட்டணி வச்சுக்கிறாங்களாம். பார்த்தாங்கல்ல மக்கள் அந்த மாதிரி திருமாவளவனும் பார்க்குறாங்க, கம்யூனிஸ்ட்டுகளும் பார்க்குறாங்க. சொல்லவே வேணாம், நீங்கள்லாம் மாறி மாறி கூட்டணி வச்சுன்னு வர ஆளுங்க தான், அப்புறம் என்ன உங்களுக்கு இருக்குன்னு மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி. அதனால அன்னைக்கு வந்து அவங்களை ஏற்கலை, அதான் விஷயம் உண்மை. அது பணம் வாங்கிட்டதால உடைச்சாங்களா இல்லையானாக்கா அது வேற அரசியல் அதுக்குள்ளார. ஆனால் உடனே உங்க பிறந்துட்ட உடனே என்னை வந்து தூக்கி தாளாட்டலன்னு நீங்க சொல்றீங்களே, நீங்கள் பிறந்த விதமே தப்புன்னு சொல்ல வரேன். வெறுக்கிற புள்ளியாக தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னு சொல்ல வரேன். நீங்கள் இந்த மக்கள்லாம் தூக்கி ஐயோ அநியாயத்துக்கு தூக்கி வெளியில் போட்டாங்களே, இந்த குழந்தைய நம்ம தாங்கி பிடிக்கணும்னு ஒரு மக்களும் நினைக்கல. அதனுடைய விளைவு தானே இது. நீங்கள் தானே வந்து பிரதமர் வந்து மோடிக்கு வந்து தேர் ஓட்டினீங்க, கிருஷ்ணரா தேர் ஓட்டணும், போஸ்டர்லாம் ஓட்டினது யார் ஓட்டினாங்க? மதிமுக வைகோ தானே. இன்னைக்கு எப்படி அது இந்துத்துவா சீன பெருஞ்சுவரை தாண்டி உள்ளே வந்துடுற போது தமிழ்நாட்டுக்குள்ளார நான் தான் வந்துட்டு ஸ்பார்டகஸ் மாதிரி எதிர்க்காங்க நிற்கிறேன். அவர் சொன்ன கதைகளை நான் சொல்கிறேன். ஸ்பார்டாஸ் வீரர்கள் படிச்சிருக்கீங்களா? 300 படம் பார்த்துருக்கீங்களா? நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பேச்சு கேட்டதுக்குன்னே ஊர் விட்டு ஓர் ஓடுவோம் அவர் பின்னாடியே. அப்படிலாம் இருந்தது. அந்த ஸ்பார்ட்டா வீரர் மாதிரி இன்னைக்கு இந்துத்துவாவுக்கு எதிராக இன்னைக்கு ஐயா வைகோ நிற்கிறாரு. ஸ்பார்ட்டா வீரர் மாதிரி ஐயா வைகோ இன்னைக்கு நிற்கிறார். இது இந்துத்துவாவை எதிர்க்கக்கூடிய ஸ்பார்டகஸ் வீரர் இவர் தான் இன்னைக்கு இன்னைக்கு தேதிக்கு. ஆனால் இவர் தான் முன்னாடி கிருஷ்ணராக இருந்தார் அதே மோடி. இப்போ இதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு என்ன தோணும்? ஏய் நீங்கள் அவங்களா அப்படின்ற மாதிரி என்ன வருமா வராதா? அப்போ எப்படி எங்களை ஆதரிக்கலை? அது வந்து எப்படி விஜய்க்கும் சீமானுக்கும் பொருந்தும்? அந்த கான்செப்டே தப்பு இல்லை முதல்ல. இவங்க இது வரைக்கும் தொடங்கினதுலேருந்து இன்ன வரைக்கும் நாங்கள் இன்னாரெல்லாம் ஆதரிக்க மாட்டோம்னு சொன்னதில் தெளிவாக நிற்கிறார். கரெக்டாக அந்த பட்டியலுக்குள்ளே விஜய் வர முடியாது, ஏன்னா அவர் இப்போ தான் வராரு. அதிகாரத்துக்கு வந்த பிற்பாடு அவரும் ஊழல் முறைகேடு வந்துச்சுன்னா முதல்ல நாம் தமிழர் கட்சி எதிர்க்கலாம். இப்போ வரும்போது சேர்ந்து வரதில் என்ன தப்பு? அதில் சீமான் அவர்களை நோக்கி வைக்கிற விமர்சனங்களில் ஒரு விமர்சனமாக, ஒருவேளை விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கி வந்துட்டார் அப்படின்னா சீமான் அவர்களுடைய வாக்கு வங்கி தான் பெரும்பான்மையாக வந்து அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு விவாதம் வைக்கிறாங்க. அதனால தான் அதை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜயோட எப்படியாவது கூட்டு சேரணும்னு சீமான் பார்க்குறாருன்னு விமர்சனம் வைக்கிறாங்க. அப்போ சீமானுடைய வாக்கு வங்கி தான் வருதுன்னாக்கா ரெண்டும் சேர்ந்தாலும் ஒன்று தானே, அதால் விஜய்க்கு என்ன பயன்? திமுக சந்தோஷப்படணும் இல்லைப்பா, சீமான் வாக்கு தான் பிரிச்சுக்கிறாங்க, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம நல்லா அப்படியே சுகமாக இருந்துக்கலான்னு நினைக்கலாம்ல. திமுக தரப்பு, திராவிட தரப்பு, அதிமுக தரப்பு எல்லாம் நினைக்கலாம்ல. உங்களுக்கு ஏன் பதட்டமாகுது இல்லை? சீமான் என்ன நினைக்கிறார்? சீமான்கிட்ட இருக்கிற வாக்கும் சரி, அவர்கிட்ட கூடிய அந்த உறுப்பினர்களும் சரி, இன்னதுன்னு திட்டமிட்டு அது கூடவே ட்ராவல் பண்ணுறவங்க தான், எல்லாருமே பயிற்றுவிக்கப்பட்டவங்க தான். திடீர்னு ஒரு கட்சி வருது அப்படி வரவேற்கிறது, கத்தி 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 பேசி 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 வாங்கினு நிலைநிறுத்தி வச்சிருக்கிற ஓட்டு. இங்கே வந்திருக்கிறது விஜய், இதில் என்ன தெரியுமா அவர் உங்களுக்கு? திமுகவில் இருக்கக்கூடிய இந்த தலைமுறை ஒரு பகுதி பெரும்பகுதி பேத்துக்கிட்டு வந்துடும், புரியுதுல உங்களுக்கு? அதிமுக இருக்கக்கூடிய இந்த தலைமுறை பெரும்பகுதி பேத்துக்கிட்டு வந்துடும். காங்கிரஸ் இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷனுக்குல அது எந்த அங்கே காங்கிரஸ்லாம் அது இல்லை, இருந்திருந்தால் ஏன் அவங்க இவ்வளோ கஷ்டப்படணும்? இருந்தால் ஒன்று ரெண்டு இந்த பக்கம் இப்படி இது எல்லாம் தான் அப்படி எல்லாம் கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் இந்த பக்கம் குளிச்சுட்டு வந்துடும், அது பாதிக்கப்படும். அதனால தான் அவங்க இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு எதையாவது ஒன்று வாரி பூசுவோம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு சீமான் வந்து பாதிக்கும், அதனால் அவருக்கு கூட்டணிக்கு வந்துடுறாருன்னு எப்படி பார்த்தாலும் ரெண்டும் ஒரே வாக்கு தானே வரப்போகுது. 30% தானே போகுது. எனக்கு பிரச்சனையே இல்லை, சீமான் ஓட்டு தான் விஜய்க்கு, அவங்க ஓட்டு தான் இவங்களுக்கு, நம்மளுதுலாம் சேஃப்டியாக தான் இருக்குது, இருந்துக்குங்க, சந்தோஷப்படுங்களேன். நீங்களே அதுக்காக பதட்டப்படுறீங்க, இத்தனை கட்சிகளும் நான் சொல்கிறேன், கூடுறதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் வருதுன்றேன். உங்களை பாதிக்கலை, சீமானத்தை தான் பாதிக்க போகுது. அது ரெண்டு பேர் பிரச்சனை, அவங்களோட முடிஞ்சுக்கிட்டு விட்டுறேன், உங்கள் கிரவுண்டு எங்கேயே இருக்குது, நீங்கள் பாட்டு நான் ஆடுங்களேன் பார்ப்போம். அது தேர்தல் நெருங்க நெருங்க என்ன பதட்டம் வரப்போகுதுன்னு தெரியல, யாராருக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியல. கடைசியாக நீங்கள் வேணால் பாருங்கள், சில பெரும் விஐபிகள் எல்லாம் இந்த பக்கம் வருதா இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்குங்க.
பெரும் வியப்பினா அரசியல் திமுக இருக்கக்கூடிய பெருந்தலைகளுடைய வாரிசோ இல்லை பெருந்தலைகளோ ஏதோ காரணத்துக்காக சொல்லி இங்கே கூட வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் கணிக்கிறேன் கணிக்கிறேன் தான் இப்பவும் சொல்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே வேறு எதனா பேர் வச்சிடாதீங்க. இந்த நேர்கால இறுதியான கேள்வி, இந்த வலி மிகுந்த மே மாதம் அப்படின்னு தொடர்ச்சியான அவங்க பதிவுகள் ராவணா 2.0 பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த ஈழப் போராட்டம் சம்பந்தமாக ரொம்ப அங்கே என்ன நடந்தது, அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறதுல வந்து ஆவணப்படுத்தி பதிவு பண்ணுறதுல ஒரு முக்கியமான பத்திரிகையில் தமிழகத்தில் நீங்கள் இப்போ ஒரு கழுகு பார்வையாக இவ்வளோ நாளுக்கு பிறகு அதை வந்து பார்க்கும்போது ஒரு 5 இடத்துல இது இதற்கு இவர்கள் தான் காரணம், இவங்க நினச்சிருந்தா இதை தடுத்துருக்கலாம் அந்த ஈழப் போற, ஆனால் இவங்க நினைக்கல அப்படின்னு ஒரு 5 பட்டியல் போட்டால் அந்த 5 பட்டியலில் யார் யார் நீங்கள் வைப்பீங்க? இல்லை, முதல் 2 பட்டியலே வந்துட்டு காங்கிரஸ் திமுக அதில் மாற்று கருத்தே கிடையாது. 3, 4, 5 அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா வைகோ நெடுமாறன் இவங்களை சேர்த்துக்கலாம், திருமாவளவன் அவர்களையும் சேர்த்துக்கலாம். அந்த 5 பேர் நான் நினைக்கிறது என்னென்னா, சிவசங்கர மேனன் வந்துட்டு இவங்களுக்கு அந்த நேரத்தில் இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான அந்த டீமில் வந்து இருந்துக்கிட்டு இருந்த ஒரு முக்கியமானது, 2 தரப்புக்குமான தூதரக இதில் இருந்துகிட்டு இருந்தார், வெளியுறவு இதில் எழுதின புத்தகத்தில் வந்து ஒரு இடம் குறிப்பிட்டிருக்கிறார். இறுதி நேரத்தில் வந்துட்டு அமெரிக்காவும் நார்வேவும் சேர்ந்து வந்து பிரபாகரன் முக்கியமான லீடர் பிரபாகரன் உள்ளிட்ட சில முக்கிய தலைவர் மட்டும் அப்புறப்படுத்திட்டு இதோட அந்த இயக்கத்தை தக்க வச்சுக்கலாம், ஒரு அமைதி பேச்சுக்கு கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்து வரும்போது இந்தியா குறிப்பாக தென்னகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர் அதை விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு. இங்கே யார் அப்போ இருந்தது அரசியல் கட்சி தலைவர் யார்? யார் நீங்களே சொல்லுங்க. முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள். சரி, அவர் எழுதின புத்தகம் வந்து ஒரு சாதாரண நபர் இல்லை, இன்றைக்கும் இருக்குது. எதிர்த்து நீங்கள் வழக்கு போட்டிருக்கணுமா இல்லையா, 3 வந்துச்சு, ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா இல்லையா? பேரளவுக்காவது நீங்கள் அந்த பார்லிமெண்ட்டில் 40 பேர் உங்கள் திமுக சார்பாக போய் நின்றுட்டு உட்காந்துட்டீங்களா? கூட்டணி கட்சியை எங்களுடைய தலைவரை கொச்சப்படுத்தியிருக்க அந்த புத்தகத்தை தடை பண்ணணும், அந்த நபர் மீது கைது நடவடிக்கை எடுக்கணும் ஒரு வார்த்தை குரல் கொடுத்துருக்கீங்களா? நீங்கள் கொடுத்து தான் பாருங்களேன் வேடிக்கை, ஒன்று எவ்வளோ வண்டவாளம் வெளியில் வருது அவர் மூலமானது. அது ஒன்று முதல் தொடர்பு நான் சொல்லலை, எதுக்கு நான் சொல்ல வரணும் உங்களுக்கு உதாரணத்தை சொல்கிறேன், அவர் சொன்ன புத்தகத்தில். 2, போர் முடிந்தவுடன் இது எங்களுக்கான போர் அல்ல, இந்தியாவுக்கான போரை நாங்கள் நடத்தி முடித்தோம், கோத்தபய ராஜபக்சே சொன்னது, மகிந்தா சொன்னது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு. இன்னொன்று இல்லை, இந்த போரை தினமும் இங்கே இந்த தரப்பில் 3 பேர், அந்த தரப்பில் 3 பேர், இந்தியா தரப்பில் தினமும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஆலோசனைகளை பெற்று கொண்டு தான் பண்ணோம். ஆலோசனை ஆயுத உதவி எல்லாம் வந்தது எங்களுக்கு, சொன்னாரா இல்லையா கோத்தபய ராஜபக்சே, பேட்டி கொடுத்தாரா இல்லையா? அந்த நேரத்தில் நாங்கள் ரொம்பவும் அச்சப்பட்டது எங்கன்னா, தென்னகம் தமிழ்நாட்டை சொல்கிறாரு, இங்கிருந்து இந்திய அரசுக்கு ஒரு பெரிய மக்களுடைய கோபம் வெடித்து ஏதாவது போராட்டமாக மாறி இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் வந்து அந்த அழுத்தம் மூலமாக எங்களை போரை நிறுத்த சொல்லிவிடுவார்களோ என்று நாங்கள் அச்சப்பட்டு கொண்டிருந்தோம். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கலை. அப்படி நடக்காததுக்கு இங்கே யார் காரணமாக இருந்தாங்க சொல்லுங்கள்? இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு. அப்போ மாநில அரசு யார்? கருணாநிதி அவர்கள். கரெக்டாக, இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக தப்பா நீங்களே சொல்லுங்கள். இது 2 உதாரணம் மட்டும் கதை கட்டவே இல்லை. ஆனா அப்ப போராட்டம் நடந்தது இல்ல, 2009 கூடவே வந்து போராடுற மாதிரி நடிச்ச மடமாத்தனீங்கன்னு சொல்ற மக்களுடைய எழுச்சி தன்னை மீறி போயிடக்கூடாதுன்னு குறுக்கால நாங்களும் போராடுறோம்னு மெழுகுவத்தி பிடிச்சிக்கின்னு, நாங்களும் உங்களுக்காக கண்ணீர் விடுறோன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றேன்னு, நானும் உனக்காக பாரு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் மெரினாவில் படுத்துக்கிட்டு மடமாத்தனீங்க நீங்க. இல்லை, முத்துக்குமார் பிரச்சனையில் காயடிக்கிற வேலையை நீங்கள் செய்திருக்க மாட்டோம். முத்துக்குமாரனுடைய உயிர் தியாகம் அன்னைக்கு குவிந்த அந்த மக்கள் இளைஞர்கள் மட்டும் அது போராட்டமாக வெடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, தமிழ்நாடு தாங்கியிருக்காது. 2 இந்திய எதிர்ப்பு போராட்டமாக அன்றைக்கி மாறி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? 400 பேருக்கு மேலே இழந்து இந்தி மொழி தமிழ் மொழியை வந்து காக்கிறதுக்காக உயிர் தியாகம் பண்ண ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வரலாற்று பெரிய ஒரு பிரகடனம் செய்யப்பட்ட அந்த இந்திய எதிர்ப்பு போரை போல முத்துக்குமாரனுடைய அந்த மரணம் ஜனவரி 29, 30, 31, 30 பிறகு அதுக்கு அடுத்தது முதல் ஒரு வாரம் வரைக்கும் கலவர காலம் மாறி போயிருக்கும். திமுக அரசு கவிழ்ந்துருக்கும், ஒன்றிய அரசு மிகப்பெரிய நெருக்கடி சந்திச்சிருக்கும். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். ஊர்வலம் முழுக்க மடமாத்திர வேலை. அன்னைக்கு இரவில் வந்து பெண்கள் உட்பட இரவோட இரவா நீங்கள் விடுதலாம் காலி பண்ணிட்டு ஓடுங்க, இங்கேருந்து விடுதலை இழுத்து மூடுங்கன்னா நடு சாமத்தில் பிரேத ஊர்வலம் போயிட்டே இருக்குது. கலவரமாக எங்கே மாறிடுவோம் சொல்லிட்டு நீங்கள் இவ்வளவு பண்ணது நீங்கள் தானே. எத்தனை 100 பேரை கைது பண்ணீங்க? நீக்கும் ஒரு ஆர்டிஐயில் போட்டு தகவல் எடுங்க, ஒரு பட்டியல் எடுங்க. 2009 முன்னாடி 2009 பின்னாடி இந்த திமுக ஆட்சியில் திமுக அதிமுக மொத்த வரலாற்றில் எடுத்துகிட்டு எத்தனையோ போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இப்படி ஒரு அதிகபட்சமான கைது நடந்திருக்குமானு அன்றைக்கி பட்டியல் எடுத்து வெளியில் பேசுங்க. ஏன் அந்த துரோகத்தை நீங்கள் செய்தீங்க? இதை தான் நம்ம பேசுகிறோம். பேசுங்க நீங்கள்.
எடுத்துங்க, கணக்கு எடுத்துங்க. அந்த 2008-09 மட்டும் திமுக செய்த கைது எத்தனை இருக்கும்? 10 வரைக்குமே செய்தீங்க. நீங்கள் மனசாட்சி இல்லாமல் நடந்துகிட்டு இருந்தீங்க. நீங்கள் வந்துட்டு கூட சேர்ந்து போராடுறதா சொல்லி ஏமாற்றி, இது ஒரு பெரிய பதிவு. ரெண்டாவதாக வந்துட்டு அன்னைக்கு வெள்ளைக்கொடியோட 18ஆம் தேதி சரணடைவதற்காக அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாடி வரைக்கும் இறுதியாக நடேசன் பா நடேசன் ஐயா அவர்கள் என்னோட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாட்டுடைய இந்த தேர்தல் அன்னைக்கு வந்து தேர்தல் உச்சக்கட்டத்தில் இருந்த ஒரு கரெக்டாக 19 முடியுது, 8-9 கிட்ட என்கிட்ட பேசுகிறார். ஒரு 10-12 நாளுக்கு முன்னாடி என்கிட்ட இறுதியாக அதான், இதுக்கு மேலே தொலைபேசிக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவரும் சொல்கிறார். அப்போ இந்த வெற்றி தோல்வி எப்படி இருக்குன்றப்ப காங்கிரஸ் தான் வரும்னு நான் சொன்னேன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? ஓம், எங்களுக்கு சரியாக அதுதான், காங்கிரஸ் தான் ஜெயிக்குன்னு எங்களுக்கும் தெரியும்னார். ஆனால் இங்கிருந்து கொடுத்த தகவல் பாரதிய ஜனதா கட்சி வந்துடும், வந்த உடனே எல்லாத்தையும் திரைசீலெல்லாம் கிழிச்சு நாடகம் முடிவுக்கு வந்துடும் தகவல் தரப்பட்டிருக்குது. இல்லைன்னாக்கா புலிகளுக்கு ஆமாம், நடேசன் ஐயா கிட்ட பேசும்போது நான் கணிக்கிறது காங்கிரஸ் தான் வரும்னே சொல்லிட்டார். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் வராது, மற்ற மாநிலங்களில் காங்கிரஸ் நிலைமை வேறாரு. நான் ஒரு ஒரு மாநிலமாக விளக்குறேன் அவர்கிட்ட. ஆமாம், கரெக்டாக நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்றார். இப்படிலாம் அன்றைக்கி நடந்துகிட்டு இருந்தது. கடைசியாக வந்துட்டு விடிய விடிய அந்த போர் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை கொண்டு வந்து முடிச்சிடணும்னு வரப்போ அன்றைக்கி 18ஆம் தேதி 17ஆம் தேதி காலையிலேருந்தே தொடங்குது. அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன், ஆவணமாக நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். அதனால தான் அன்றைக்கி குமுதத்தில் இருந்தப்போ இவங்ககிட்டலாம் பேட்டி எடுப்பது திரு ஜெகத் கஸ்பர். பிறகு வந்து கனிமொழி அவர்கிட்ட அது பிற்பாடு ஒரு முறை பேட்டிக்கு பேசுகிறப்ப முன்னாடி வந்தாங்க, அதுக்கு பின்னாடி வரவே இல்லை. குளத்தூர் மணித்தோழர் அவர்கள், அடுத்தது சுபவீர பாண்டியன், அதில் முக்கியமான ஒரு சுபவீர பாண்டியன் ஒரு வார்த்தையை முக்கியமாக பதிவு பண்ணுறாரு. நான் வந்துட்டு இதுக்கு முன்னும் பின்னும் கூட அவங்களுடைய தொடர்பு நேரடியாக எனக்கு கிடையாது. அண்ணன் குளத்தூர் மணி சொன்னார், அதன் பேரில் சூசை என்னோடு பேசினார், நடேசனாக சூசை என்கிட்ட பேசினார். அவர்கள் அங்கிருந்து சொல்லக்கூடிய தகவலை ஒரு மனசாட்சியோடு, ஒரு தபால்காரன் என்ன வேலையை செய்வானோ அதை நான் நேர்மையாக மனசுத்தியோடு செய்தேன்னு ஒத்துக்கிறார். அதுக்கு மேலே அவராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அதையும் ஏற்கிறோம். அதை கனிமொழி கிட்ட சொன்னார், கனிமொழி டெல்லியில் ஒருவரிடம் பேசினார், டெல்லியில் ஒருவரிடம் பேசினார் தான் வருது. டெல்லியில் யார்? பா சிதம்பரமா, கார்த்தி சிதம்பரமா? அன்றைக்கி நீங்கள் கார்த்தி சிதம்பரம் கஸ்பர் நீங்களாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக சேர்ந்து இயங்கிக்கிட்டு இருந்தீங்க, கரெக்டாக அங்கே தகவலை சொல்லி டெல்லியிலிருந்து வந்த கார்த்தி சிதம்பரம் அப்போ ஆக்டிவாக இருந்தார், ஆக்டிவாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. அது யாருன்னு அவங்க தான் சொல்லணும், கனிமொழி தான் சொல்லணும். கனிமொழிக்கு தகவல் வந்து கனிமொழி என்கிட்ட சொல்லுவார், நான் வந்துட்டு நடேசன் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்படி தான் 12:00 வரைக்கும் அந்த பேச்சுவார்த்தை போனதுன்னு பேட்டியில் கொடுத்துருக்கிறார் விளக்கமாக. இதெல்லாம் சாட்சி. இந்தியாவுக்கு தெரியாமல் நடந்துடுச்சு, இந்தியாவுக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்கிறீங்கல்ல. அவங்க கடைசியாக வெள்ளைக்கொடியோடு போகிறதுக்கு முன்னாடி ஐநாவுக்கும் நார்வேக்கும் அமெரிக்காவினுடைய தொடர்பாளர்களுக்கும் சொல்லிவிட்டு இந்தியாவுக்கு இந்த மாதிரி சொல்லி ஒரு முன்னெடுப்பு, நீங்கள் சொல்லுங்கள் இலங்கை கேட்கும் அப்படின்னு சொல்லி இரவு இரவாக பேச்சுவார்த்தை நடத்தி அங்கேருந்து போக சொல்லி வெள்ளைக்கொடியோடு போங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி உத்தரவாதம் இவர் கொடுத்துட்டு படித்தேன். 2 மணி வாக்கில் நான் படித்தேன். இதுக்கு மேற்கொண்டு களத்திலிருந்து எங்களுக்கு தொடர்பு எதுவும் இருக்க முடியாது, வராது, நாங்கள் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கலான்னு சொன்னாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவரும் உருக்கமாக தான் பேட்டி கொடுக்குறாரு, யார்? சுபவீர பாண்டியன் அவர்கள், ஐயா அவர்கள். பிற்பாடு கேபி பேசுவாங்கன்னு சொன்னாங்க, கேபி பேசலை. இன்னொருவர் பேசினார், அவரும் இந்த விஷயத்தை வந்து இல்லை, உங்களுக்கு அடுத்து தொடர்புக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் உரையாடலை நான் அதிகாலையில் அனுமதி வாங்காமலேயே கலைஞரிடம் சொல்வதற்காக நான் போயிட்டு இருக்கிறேன் காரில், அனுமதி வாங்காமல் எழுந்த உடனே இரவெல்லாம் நடந்தது இப்படி நடந்தது என்று நான் கலைஞரிடம் சொல்வதற்காக சென்று கொண்டிருந்த போது பாம்க்ரோ ஹோட்டல் கிட்ட போகும்போது லண்டனிலிருந்து ஒரு தொலைபேசி, அதிகாலை விடியாத அந்த நேரத்தில் வெள்ளைக்கொடியோடு போனவங்க எல்லாருமே முடிச்சுட்டாங்க கதை, சுட்டு கொண்டுட்டாங்கன்னு வருது. அதிர்ந்து போகிறேன், அப்படியே போய் கலைஞர்கிட்ட அனுமதி வாங்காமல் மேலே போகிறேன். லிங்கி கட்டிக்கிட்டு அந்த வெள்ளை ஜிப்பாக போட்டிருப்பார், உட்காந்துட்டுருக்கிறாரு. கவலை தூர்ந்து இப்படிலாம் நடந்து இப்படி நடந்துருச்சுன்னு நான் சொன்ன உடனே பதட்டத்தில் சொன்னேன், ஆமாம், அவருக்கு எதிர்க்க கோப்பு இருந்தது, ஆமாம் எனக்கும் தகவல் வந்தது அப்படின்னு பார்த்தபடியும் சொல்கிறாருன்றப்போ அவர் முன்கூட்டியே அந்த தகவல் போய் சேர்ந்துருக்குது. அப்போ அந்த களத்திலிருந்து நேரடியான தகவலுக்கு பெற்று கொடுக்குற அளவுக்கு அன்றைக்கி உளவுத்துறை உங்களுக்கு செய்திருந்திருக்குது, கரெக்டுங்களா? இவ்வளவு நெட்ஒர்க்கும் நீ அந்த பக்கம் ஒரு மாதிரி நகர்ந்துருக்கிறப்ப இந்த பக்கம் சமாதான பேச்சுவார்த்தை. பிறகு நீங்கள் 2014-16 கூட்டணி பேச்சுவார்த்தை வந்தோன்னு ரெண்டு பேரும் நீங்கள் சண்டை போட்டுட்டு, நீங்களும் காங்கிரஸ், அப்போ வெளியில் சொல்லி காட்டிக்கிட்டு ஞாபகம் இருக்குதா? துரோகம் செய்தது எங்களுக்கு காங்கிரஸ், இனத்துரோகம் செய்தது, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டு, கூடா நட்பு கேடா முடிஞ்சது, இவ்வளவு நீங்கள் தானே சொன்னீங்களா? இல்லை, இதை தான் நான் பேசுகிறேன். நான் எதுவும் இட்டுக்கட்டியோ அவ்வளவும் இருக்க ஒன்று நிறைய இருக்குது மனசில், படித்தது நீங்கள் சொன்ன வார்த்தைகளாக தான் இருக்குது. அன்னைக்கு இருந்த வைகோ உங்கள் மீது சொன்ன குற்றச்சாட்டு, அன்னைக்கு இருந்த நெடுமாறன் உங்கள் மீது சொன்ன குற்றச்சாட்டு, எல்லாம் அன்னைக்கு இருக்குது, எதுவும் போயில்லையே.
மறந்துடுமா அதெல்லாம். இதை தான் நான் சொல்ல வரேன், துரோகம் செய்தவர்கள் நீங்கள்ன்னு நான் சொல்ல வரேன். காங்கிரஸ் துரோகம் செய்து நான் சொல்லலை, நீங்களும் சொன்னீங்க. சீட்டு பிரச்சனையில் சண்டை வந்து பிரிஞ்சுக்கிட்டப்ப இப்படிலாம் துரோகம் பண்ணது இனத்துக்காக, வெள்ளக்கொடியோடு போகிறவங்களுக்கு எல்லாம் சரின்னு சொல்லிட்டு கடைசியாக செய்யாமல் விட்டுருச்சுன்ற மாதிரி நீங்கள் அன்றைக்கி பேசுனீங்க. அன்னைக்குத்தான் வெளிவருகிறது யார் பா சிதம்பரம் மேலேருந்து எங்களை ஏமாத்திட்டாருன்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்துச்சு. வந்ததில்லை அப்புறம் என்னத்துக்கு இன்னைக்கே தூக்கி சுமக்குறீங்க இந்த காங்கிரஸ் சொல்லுங்க. அப்போ இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லை உங்களுக்கு? இதை தான் நம்ம பேசுகிறோம். இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் ஒரு கொதிப்பாக இருக்கிற காரணம் இதுதான். எல்லா கட்சியிலுமே திமுகவிலேயே லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கி இந்த எண்ணத்தில் இருக்கிறாங்கல்ல, அது மறுக்க முடியுமா என்ன? இனம் என்பது நீங்கள் மட்டுமே கிடையாது இல்லை, கோபாலபுரத்துலேயும் உங்களை ஒட்டி இருக்கிற குட்டி ஜமீன்தார்கள்கிட்ட இருக்கிறது மட்டுமே கிடையாது, உங்களுக்கு கீழே கோடான கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல கட்சியிலே, அவன் பரிசுத்தமாக சுத்தமாக தானே இருக்கிறான். இனத்துக்கு செய்தது இப்படிலாம் நடந்துச்சுன்ற கோபம் அவனுக்கு இருக்குதா இல்லையா? அதெல்லாம் இருக்கிறது போய் தானே நீங்கள் பணத்தை வாரி எடுத்துகிட்டு ஓடுறீங்க தேர்தலுக்கு. பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வாங்கிட்டு இருக்கக்கூடிய அதிகபட்சமான வாக்காளர்களை வச்சுட்டு உறுப்பினரை வச்சுட்டு இருக்கிறது நீங்கள் தானே இருக்கீங்க. மக்கள் உன்னைக்கு உங்களை ஆதரிக்கிறதா நீங்கள் தானே சொல்கிறீங்க. ஏன் பணம் எடுத்துகிட்டு ஓடுறீங்க தேர்தலுக்கு? ஏன் கூட்டணி வச்சுக்கிட்டு ஓடுறீங்க தேர்தலுக்கு? தனித்து நின்று வென்று காட்டிட்டு போக வேண்டிங்களா? இந்த துரோகத்தை அம்பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். மக்கள் மறக்க மறக்க அம்பலப்படுத்திக்கிட்டே இருப்பேன் தான் நான் பேசுகிறேன். இதனால் வழக்கு வரட்டும், எது வேணாலும் வரட்டும், நடந்தது நடந்தபடி நான் ஒன்றும் இவங்கள மாதிரி சீட்டுக்கும் நோட்டுக்குன்னு இருக்குது. நேற்று ஒரு பேச்சு, இன்றைக்கி ஒரு பேச்சுன்னு சொல்லலை. அன்றைக்கி நீங்கள் தான் பேசுனீங்க துரோகம் செய்தது திமுக. என்ன சொன்னீங்க? நாங்கள் காங்கிரஸோட கூட்டணி இல்லை, காங்கிரஸ் கூட இருக்கிற திமுகவோடு தான் நாங்கள் கூட்டணி சொன்னீங்க. ஒரு காலமும் இந்த காங்கிரஸோட நான் கூட்டணி போன கூட இருக்காதுன்னு சொன்னீங்க. அப்புறம் சோனியா வாழ்க்குன்னு நீங்கள் தான் கத்தி சத்தம் போட்டு தொண்டை கிழிய கத்துறீங்க. இதெல்லாம் நீங்கள் தானே பண்ணீங்க. கூட்டணி இருக்கிற நீங்கள் தானே மறந்துடுச்சா மக்களுக்கு? என்ன உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் கூட பேசணும், உங்களுக்கு தேவைன்னா நாங்கள் போட்டுட்டு அப்படியே மறந்துடணும். அது வெளிநாட்டு சதின்னு பேசி நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் சித்தணும் இல்லை? அப்போ நேற்று பேசுனது காங்கிரஸ்ன்ற பணத்தோடங்க கூட்டணி இருக்காதுன்னு ஏன் சொன்னீங்க? நம்ப வச்சு கழுத்தடைச்சி கூடா நட்பு கேடா முடிஞ்சிச்சுன்னு ஏன் சொன்னீங்க? இவ்வளவு நீங்கள் தான் சொன்னீங்க, அர்த்தம் என்ன அதுக்கு? அப்படிப்பட்ட காங்கிரஸை வந்து நாங்கள் திரும்ப இன்றைக்கி பேசும்போது மட்டும் நீங்களாம் இப்படி பேசாதீங்க, இது வந்து வெளிநாட்டு சதி, உங்களுக்கு அரசியல் தெரியாமல் நீங்கள் பேசக்கூடாது இப்படின்னு சொல்லி மடம் மாத்துறீங்களே, ஏன் மாத்துறீங்க? குறை அது வந்து இந்த கேவலமான சீட்டுக்கு நோட்டுக்குமான வார்த்தை தானே இது சொல்லுங்கள். இதை தான் பேசுகிறேன். அந்த கோபம் எல்லாருக்குமே இருக்கும், அவங்களை எடுத்துக்கிட்டால் அந்த கோபம் வந்துக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதை பேசுவதால் உடனே நீங்கள் சங்கி பாஜக ஆதரவு அப்படின்னு நினச்சா எங்களுக்கு, நாங்கள் பாஜகிட்ட போய் நாங்கள் போய் வாழை இலையில் போட்டு முன்னாடி உட்காந்து சாப்பிட்ட ஜென்மம் நாங்கள் கிடையாது. இன்றைக்கும் மனுஷனாக தான் இருக்கிறோம், சொந்த இதில் தான் நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் சொல்கிறதுக்காக பழி வாங்குறதுக்கு வேறு எதனா எடுத்துக்கிட்டு நாலாம் தர விஷயமா வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எல்லா விதத்துலையும் நான் கேடு கட்டணும்னா கூட ஆமாம் ஒத்துக்குன்னு தான் சொல்லுவேன். ஆமாம் என்ன பண்ண போகிற, நீ என்ன புதுசாக சொல்ல போகிற சொல்லியான்னு. இதான் நீங்கள் விஞ்சி போனால் இதான் செய்வீங்க நீங்கள், தெரியும் உங்களுக்கு. தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணுறது தான் உங்கள்கிட்ட இருக்கும். நேர்மையான அரசியல்ன்றது உங்கள்கிட்ட என்றைக்கே போயிடுச்சு. பெருந்தலைவர் அந்த மண்ணுக்கு எப்படி செஞ்ச ஒரு மனுஷனே நீங்கள் எவ்வளோ கேவலமாக பேசி அப்புறப்படுத்துனீங்க, அதனுடைய இது உங்களுக்கு ஊறி போயிருக்கு. அப்படி தானே வரும் நீங்கள், உங்களுக்கு நினச்சா வெளிநாட்டு சதின்னு உங்கள் கூட வரணும், உங்களுக்கு நினச்சா நாங்கள் காங்கிரஸ் ஏற்று கொடி பிடிக்கணும், உங்களுக்கு நினச்சா காங்கிரஸ் கூட நாங்கள் ஒட்டி பிடிச்சிக்கிட்டு அப்புறம் நீங்கள் பேசாமல் விட்டுருங்கன்னா நாங்கள் விட்டுருணும், கரெக்டு தானே? இது எந்த விதத்தில் சரியானது இளைஞர்கள்ட்ட முன்வைக்கிறேன், சரியாக தவிர அவங்க எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான் அதில் விஷயம். நன்றி சார், பல்வேறு தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி, வணக்கம்.